हेलो फ्रेंड्स, वेलकम टू सेट्टिना डामनी समेल। इन्नैक्कु नाम पाक्कपोर रेसिपी वंदु ओरु स्वीट रेसिपी दां, तेंगाय लड्डू। इदु वंदु एल्लारुक्कुमे कंडिप्पा पिडिक्कुम, ओरु टैम सेंजु पारुंग फ्रेंड्स। रोम्ब रोम्ब सिंपल अंड ईजी दां, ओरु कामन नेरत्तुल इंद स्वीट नम्म सेंजिरलाम। இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி செட்டிநாடு அம்மணி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க, கடாய் நல்லா சூடானதும் 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நான் வந்து ஸ்பூன் வந்து ரொம்ப சின்னதாக எடுத்திருக்கேன், இந்த அளவு இருந்தாவே போதும். இப்போ இதில் ஒரு 7 முந்திரி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதை ஒரு பொன் முருவலாக நம்ம வறுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் வறுத்தாச்சு, இதை எடுத்து வச்சுக்குவோம். அடுத்து அதே கடாயில் நான் வந்து 1.5 கப்பு தேங்காய் துருவல் எடுத்துக்கிறேன். இந்த கப்பில் 1.5 கப்பு எடுத்திருக்கேன். இது வந்து இந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும், சூப்பராக உதிரி உதிரியாக வந்துடும். கலர் மாறக்கூடாது, அதே கலரில் ஒயிட் கலர்லேயே இருக்கணும். அடுப்பு கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வரணும். இப்போ இதை நம்ம வறுத்துட்டோம். இதை ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இதை லைட்டாக கிளறி விட்டு ஆற வச்சுருங்க. இப்போ நாம் இதுக்கு பாகு ரெடி பண்ணுவோம். இப்போ அதே கடாயில் 1 கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா உருகி வரட்டும். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அடிபிடிக்கக்கூடாது. இதோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 1 கம்பி பதம் வரணும். இது நல்லா சிறப்பு ரெடி ஆகட்டும். இப்போ நாம் வறுத்து வச்சுருந்த தேங்காய் பூவில் 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம தேங்காய் பூ வந்து வறுத்து வச்சுருக்கிறதுனால அதில் ஈரத்தன்மை இருக்காது, நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இது மாதிரி சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நம்ம சிரப்பு ரெடி பண்ணிக்குவோம். பாருங்கள், சிரப்பு வந்து நல்லா தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்துருச்சு. இப்படி நம்ம தொட்டு பார்க்கும்போது 1 கம்பி பதம் வரணும், அதுதான் இதோட அளவு. இப்போ இது கூட 4 ஸ்பூன் நான் பால் சேர்த்துக்கிறேன். பால் எதுக்காக அப்படின்னா, தேங்காய் லட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மனமாக இருக்கும். இது ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா நுரை கட்டி வரும், அந்த நுரை எல்லாமே அடங்கணும். பாருங்கள், நுரை எல்லாம் அடங்கிடுச்சு, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிரப்பை எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துட்டு இதை நம்ம தேங்காய் பூவில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நாம் வறுத்து வச்சுருந்த முந்திரியும் சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன் அப்படின்னா, பாவு ஊற்றுனவுடனே ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சுருங்க. சூடு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கும்போது இதை நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இந்த லட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தேங்காய் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஆரோக்கியமாக சமையல் செய்து அன்போடு பரிமாறி ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.